ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம டுடே இசை குட்டே சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா ஹிந்தி மதியில் இருக்கக்கூடிய கத்திய பார்ட் அதாவது பாகு டூவில் இருக்கிற கத்திய பார்ட்டில் செவன்த் லெசன் அதாவது லாஸ்ட் லெசனான சர்தார் வல்லபாய் பட்டேல் அந்த லெசனினுடைய அபியாஸ் அன்சார்ட் இதாக பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இதோட வந்து மதியமாவில் வந்து எல்லா லெசனும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு இது ஒன்று மட்டும்தான் பாக்கி இது அப்லோட் பண்ணிட்டோம்னா இந்த ஃபுல் நியூ சிலபஸ் மதியமாக நியூ சிலபஸ் ஃபுல்லாமே அப்லோட் பண்ணியாச்சு எல்லாமே ப்ளேலிஸ்டில் ஆல்ரெடி அப்டேட் பண்ணியாச்சு ओके okay फ्रेंड्स ना पार्कल okay, वा, सरदार भाई पटेल का सारांश लिखिए फर्स्ट इन सारांज पात्र अद्रोया अभ्यास पाता नमुक रसिया ओकेवा सरदार भाई पटेल का सारांश लिखिए सरदार जन्म गुजरात में थर्टी वन अक्टूबर एटीन सेवनटी फैव को हुआ सरदार भाई पटेल वो गुजरा वोबर आलुती आंपर கர்கி ஆர்திக் ஸ்தித்தி கம்சோர் ஹோனேக்கே காரன் வே மெட்ரிகே பாத் உச்ச சிக்ஷா பா நகி சகே கர்கி ஆர்த்திக் ஸ்தித்தி அதாவது வீட்டில் வந்து ஒரு பொருளாதார நிலைமை அதனுடைய காரணமாக அது வந்து கொஞ்சம் வறுமையில் இருந்தாங்க கம்சோர் ஹோனேக்கே காரணம் அந்த வறுமையின் காரணமாக அவர் மெட்ரிகே பாது மெட்ரிக் அதுக்கப்புறமா வந்து உச்ச शिक्षा அதுக்கப்புறம் உயர்கல்வி வந்து அவரால் பா சகே பெற முடியவில்லை அவர் படிக்கலை மெட்ரிக் அப்புறம் அவர் படிக்கவே இல்லை இஸ்லியேவே கி பரீட்சாமே உத்தீர்ண ஹோக்கர் கோத்ராமே ஃபௌஸ்தாரி கே முக்தமோ கி வகாலத்து கர்ணே லகே இதன் பிறகு அவர் என்ன பண்ணுறாருன்னா முக்தாரி அப்படின்ற அந்த பரீட்சையில் வந்து பாஸ் பண்ணி அதில் வந்து உத்தீர்ண ஹோக்கர் அப்படின்னா பாஸ் பண்ணி நல்ல மார்க் வந்து எடுத்து அதன் பிறகு முக்தமா அப்படின்னா கிரிமினல் கேஸ்களாக இருக்கும் இல்லையா ஸோ அதனுடைய அந்த வழக்குகள் முக்தமா அப்படின்னா வழக்குகள் கோத்ராவில் வந்து கிரிமினல் கேஸ் அந்த வழக்குகள் எல்லாம் வந்து நடத்தினார் வல்லபாயி ஏவம் விஷால் ஷரீர் கட்டோர் முக்முத்ரு வாலே தே வல்லபாய் பட்டேல் வந்து சுத்ருடு அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பர்சன் அதுக்கப்புறம் விஷால் ஷரீர் அப்படின்னா ரொம்ப ஒரு விஷாலமான பரந்த ஒரு நல்ல அவருடைய உடல் கட்டமைப்பை சொல்கிறாங்க ரொம்ப ஸ்ட்ராங்கான விஷாலமான உடலமைப்பை கொண்டவர் கட்டோர் முக்முத்ரு அப்படின்னா அவருடைய முகம் வந்து எப்பவுமே வந்து ஒரு கடுமையான ஒரு முகபாவனங்களை வந்து அவர் கொண்டவர் அவருடைய முகம் வந்து எப்பவுமே ஒரு சீரியஸான ஒரு முகம் மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு அவருடைய முகம் பாடி அவ்வளோ வந்து ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடியவர் அவருடைய எதிரிகளுக்கு வந்து எப்பவுமே வந்து அவருடைய கண்கள் வந்து எப்படி இருக்கும்னா ஆங்கே திக்கானே வாழைத்தே லல்கார் அப்படின்னா சிவந்த கண்கள் சிவந்த கண்களை வந்து கொண் கொண்டிருக்கக்கூடியவர் அவருடைய எதிரிகளுக்கு உன்கா வியக்தித்துவ அந்நிய நேதாவும் சே சர்வதா அழகுதா அவர் ஆப் ஹர் அவசர்கா உச்சித் பிரயோ கர்னே வாழேதே அவருடைய வியக்தித்துவம் அப்படின்னா அவருடைய அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து அந்நிய நேதாவும் மற்ற தலைவர்களை விட சர்வதா அழகுதா முற்றிலும் வந்து மாறுபட்டது சர்வதா அழகுதா அவர் ஆப் ஹர் அவசர்கா அவர் வந்து ஒவ்வொரு சுச்சுவேஷன்லயும் வந்து அங்கே கிடைக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பங்கள்ல வந்து எல்லாமே வந்து சரியாக உபயோகிக்கப்பட உச்சித்து பிரயோக் சரியாக பயன்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு மனிதராக இருந்தார் வே சச்சே அர்த்தமே ஐசே யௌதா தே ஜோ ஜுக்னா ஜுனா ஜான் வே சச்சே அர்த்தவுமே உண்மையாக சரியான ஒரு அர்த்தத்தோட சொல்லணும் அப்படின்னா அவர் எப்படிப்பட்ட ஒரு வீரர் அப்படின்னா ஜோ ஜுக்னா ஜான் தேஹி நகிந்தே அவர் யாரிடமும் தலைவணங்காதவர் அப்படிப்பட்ட ஒரு வீரம் மிக்க மனிதராக இருந்தார் இன்கே தைரிய அவர் சாகஸ்கி கோயி சீமாஹி நகி ரஹி அவருடைய தைரியம் அவர் கொண்டிருந்த தைரியம் அவருடைய சாகசம் நிறைந்த அந்த விஷயங்கள் எல்லாம் வந்து அதுக்கு கோயி சீமா அதற்கு ஒரு எல்லையே கிடையாது கோயி சீமா ரஹி சீமான எல்லை ஸோ அதற்கு ஒரு எல்லையே கிடையாது ஏக் பார் அதாலத்துமே அப்னி பத்னி கி மிருத்யூ கி கபர் தார்கே ஜரியே படு லேனே கே பாத் பி வே பைர்வி கர்த்தே ரஹே ஏக் பார் ஒரு முறை வந்து அதாலத்துமே அவர் வந்து கோர்ட்டில் வந்து வாதாடிட்டு இருக்கிறார் அந்த சமயத்தில் வந்து அப்பினி பத்னிக்கு மிருத்யூ அவருடைய மனைவியினுடைய இறப்பு செய்தி கபர் அப்படின்னா செய்தி இறப்பு செய்தி வந்து தார் அப்படின்னா அப்போல்லாம் வந்து தந்தி மூலியமாக தான் வரும் இல்லையா ஸோ தார்க்கே ஜரியே படுலேனே அந்த தந்தியின் வழியாக வந்த விஷயத்தை படிச்சிட்டாரு பாக் பி அதன் பிறகும் வே பினா ரூகே பைர்வி அந்த வழக்கை வந்து நிறுத்தாமல் தடையில்லாமல் நிறுத்தாமல் வந்து அதை நடத்தி சென்றார் பைர்வி கர்த்தே ரகே அதை நடத்தினார் கேடா சத்யாகிரஹ் ஜண்டா சத்யாகிரஹ் கே நேத்ருத்துவக்கே காரண் உன்ஹே சேனாபத்திகா கௌரவ் பிராப்து ஹுவா கேடா கேடாங்கிற இடத்துல நடந்த அந்த சத்யாகிரக போராட்டம் அப்புறம் ஜண்டா சத்யாகிரகம் அப்படின்னா கொடி போராட்டம் இது எல்லாத்துலேயுமே வந்து அவருடைய நேத்திருத்துவக்கே காரணம் அவருடைய அந்த தலைமை தாங்கின்ற அந்த தலைமைத்துவத்தின் காரணமாக உன்ஹே சேனாபத்திகா கௌரவ் அவருக்கு என்ற அந்த கௌரவம் கிடைக்க பெற்றது பார்டோலி சத்யாகிரக சேவே சமஸ்து தேஷ்கே சர்தார் கையே பார்டோலியில் நடந்த அந்த சத்தியாகிரக போராட்டத்தின் போது அவர் வந்து இந்த முழு தேசத்துக்குமே வர அந்த அவருக்கு வந்து சர்தார் அப்படின்றது அந்த பட்டம் கிடைத்தது அப்போ வந்து அப்போ இருந்து தான் வந்து அவரை சர்தார் அப்படின்னு அழைக்க பெற்றாங்க சுதந்திரத்தாக்கே பாதுவே பாரத்கே உப்ப பிரதான் மந்திரி பனே சுதந்திரம் அடைந்த பிறகு அவர் வந்து பாரதத்தினுடைய துணை பிரதம மந்திரியாக ஆனார் உப்ப பிரதான்ந்திரிக்கே பதுமே உன் ஹோனே கிரகாசி கிராந்தி மச்சாதி உப்ப பிரதான் மந்திரி அந்த போஸ்டிங்ல அவர் இருக்கும் போது அந்த பதவியில் இருக்கும் போது ரியாசத்தி அவர் வந்து அஹ் உள்துறை மற்றும் அந்த சமஸ்தானங்களினுடைய அந்த துறையில வந்து ரத்த கிராந்தி அப்படின்னா ஒரு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாத வித்தவுட் ப்ராலம் சொல்லுவாங்களா ஸோ எந்த பிரச்சனையுமே இல்லாமல் அவருடைய அந்த எழுச்சி அப்படின்றது வந்து அவருடைய அந்த என்ன சொல்றது அந்த துறையில் வந்து அவர் அப்படிப்பட்ட ஒரு மாற்றங்களை முன்னேற்றங்களை வந்து அவர் நடத்தி காட்டினார் ஹம் சபு உன்கோ லோஹ் புருஷ்கே ரூப்மே ஆஜ்பி யாது கர்த்தே ஹெங் இப்போவும் நம்ம எல்லாம் அவரை வந்து என்ன சொல்கிறோம் இரும்பு மனிதர் சர்தார் வல்லபாய் பட்டேல்ன்றது இரும்பு மனிதர்னு அழைக்கப்படுறோம் லோக் புருஷ் அப்படின்னா இரும்பு மனிதன் அப்படின்ற முறையில் வந்து ஆஜ்பி இப்போவும் கூட அவர் வந்து நாம் நினைவில் கொண்டு இருக்கிறோம் ஐசே மகா யோதா ஃபிஃப்டீன் சித்தம்பர் நைன்டீன் ஃபிஃப்டி கோ ஹம்சே விதா ஹோ கயே அவர் பதினஞ்சு சித்தம்பரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு நம்மை விட்டு பிரிந்தார் அதாவது இயற்கை எழுதினார் இத்திஹாஸ்கே பண்ணோமே சர்தார் வல்லபாய் பட்டேல்கா நாம் சதா அமர் ரஹேகா இத்திஹாஸ்கே பண்ணோம் அப்படின்னா வரலாற்றினுடைய அந்த பண்ணோம் அப்படின்னா அந்த பக்கங்களில் சர்தார் வல்லபாய் பட்டேலினுடைய பெயர் வந்து சதா அமர் ரகேகா எப்போவுமே போற்றக்கூடியதாக புகழக்கூடியதாக இருந்து கொண்டே இருக்கும் ஓகே இப்போ இதனுடைய அபியாஸ் பார்க்கலாம் ஹிந்தியுமே அர்த்தலிக்கியே உற்சாக உமங் ரெண்டுமே வந்து உற்சாகம் ஆர் ஆர்வம் யோதா வீர் வீரன் விசார் சோச் எண்ணம் அபிமானி கமண்டி கர்வம் சாப் அசர் பாதிப்பு அதனுடைய தாக்கம் கியாதி கீர்த்தி புகழ் விலோம் சப்து இலக்கியே உச்சித் அனுச்சித் உச்சித்துனா பொருத்தமான அனுச்சித் அப்படின்னா பொருத்தமற்ற உத்தீர்ண அனுத்தீர்ண உத்தீர்ண அப்படின்னா தேர்ச்சி அனுத்தீர்ண அப்படின்னா தேர்ச்சி பெறாத தேர்ச்சியற்ற உற்சாக் நிர் உற்சாக் நம்ம முன்னாடியே பார்த்தோம் உற்சாகம் அப்படின்னா உற்சாகமற்ற அந்த நிலை மிருத்யு ஜென்மு மிருத்யூனா இறப்பு ஜென்முன்னா இறப்பு ஸ்வாதீனதா பராதீனதா ஸ்வாதீனத்தான் இன்டிபெண்ட் பராதீனத்தான் டிபெண்ட் விதேஷ் ஸ்வதேஷ் விதேஷன்னா அயல் நாடு ஸ்வதேஷ்னா நம் நாடு அடுத்து ஜோடே பனாயியே இது வந்து பொருத்துக கேடா ஜிலா அது வந்து குஜராத் மாவட்டத்தில் கேடா அப்படின்ற அந்த ஜிலா இருக்கிறது அந்த வில்லேஜ் அடுத்து பட்டேல்கி பிதா பட்டேலினுடைய அப்பாவினுடைய பெயர் ஜவேர் பட்டேல் பட்டேல்கா ஜென்ம எயிட்டீன் செவன்டி ஃபைவ் பட்டேல் அவர்களுடைய பிறப்பு ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி ஐந்தாம் ஆண்டு பாரத்கி சுதந்திரத்தா பாரதத்தினுடைய சுதந்திரம் எப்போ கிடைச்சது ஃபிஃப்டீன் ஆகஸ்ட் நைன்டீன் ஃபார்ட்டி செவன் பதினைந்து ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு பாரதத்திற்கான சுதந்திரம் கிடைத்தது ஜண்டா சத்தியாகிரக கொடி சத்தியாகிரகத்தில் வந்து சேனாபத்திக்கா கௌரவ் சேனாபதி அப்படின்ற அந்த கௌரவம் வந்து சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களுக்கு கிடைத்தது அடுத்த நிம்னலிக்குத் சப்தோங்கா வாக்கியோமே பிரயோ பிரயோகிஜியே சர்வதா வல்லபாய்கா வியக்தித்துவ அந்நிய நேதாவும் சே சர்வதா அழகுகை அப்போது முற்றிலும் அப்படின்னா வல்லபாய் பட்டேல் அவர்களினுடைய அந்த வியக்தித்துவம் அவருடைய அந்த கேரக்டர் அவர்களுக்கு அவருடைய அந்த குணநலன்கள் அவருடைய அந்த விஷயம் வந்து அந்நிய நேதாவோ மற்ற தலைவர்களை காட்டிலும் சர்வத்தா அழகுத்தா முற்றிலும் தனியானது தனித்துவமானது வேறுபட்டது மாறுபட்டது வியாக்குல் கிசானோங்கி கரீபி தேக்கு கர் பட்டேல்கா மண் வியாக்குல் ஹோ ஜாத்தா தா வியாக்குல் அப்படின்னா கவலை ஸோ கிசான் அப்படின்னா விவசாயிகள் விசா விவசாயிகளினுடைய அந்த கரீபி தேகர் ஏழ்மை நிலையை பார்க்கும்போது பட்டேல்கா மண் பட்டேலினுடைய மனது வியாக்குல் ஹோ ஹோஜாத்தாக கவலை ஏற்பட்டது அவருக்கு விருத் மகாத்மா காந்தி பராதீனத்தாக்கே விருத் லடாயி லடித்தி மகாத்மா காந்தி அவர்கள் வந்து அந்த அடிமைத்தனத்துக்கு ஆங்கிலேயர்களுக்கு எதிராக நாம் அடிமையாக இருக்கக்கூடிய அந்த அடிமைத்தனத்திற்கு எதிராக விரோத் லடாயி லடித்தி எதிராக போரிட்டார் உத்தீர்ண மோகன் தஸ்வின் கக்ஷாக்கி கி பரீட்சாமே பிரதம் ஸ்ரேணியுமே உத்தீர்ண ஹுவா உத்தீர்ணனா தேர்ச்சி நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் மோகன் வந்து தஸ்வின் கக்ஷா பத்தாம் வகுப்பு பரீட்சையில் பரீட்சாமே பிரதம் ஸ்ரேணி முதல் வகுப்பில் தேர்ச்சி பெற்று உள்ளான் உத்தீர்ண ஹுவா கியாதி ஆதர்ஷ லோகோங்கி கியாத்தி படு ஜாத்திகை அதாவது ஒரு லட்சியம் உள்ள ஒரு கொள்கை உள்ள அந்த உயர் லட்சியம் உள்ள இந்த காந்திஜி அவர்கள் வல்லபாய் பட்டேல் இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய மனிதர்களினுடைய கியாதி அப்படின்னா புகழ் வந்து படு ஜாத்திகை அதிகமானதாக இருக்கும் புகழ் வந்து அதிகரிக்கும் அடுத்து நிம்னலிக்குத் கத்யான்ஷ் படுக்கர் பிரஷ்னோம்கா உத்தர் தீஜியே கீழே கொடுத்துருக்க அந்த பேராக படித்து அதற்கான கொடுக்கப்பட்டுள்ள அந்த கொஷினுக்கான ஆன்சரை கொடுங்க சன் நைன்டீன் ஹண்ட்ரட்ஸே கோத்ராமே ஃபவுஸ்தாரிகே முக்தமோ கி பிராக்டிஸ் கர்னே லகே ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆண்டு கோத்ராவில் இருக்கக்கூடிய கோத்ராவில் வந்து ஃபௌஸ்தாரிகே முக்தமா அப்படின்னா கிரிமினல் அந்த கேசஸை வந்து ப்ராக்டிஸ் கர்னே லகா அதுக்கு வந்து ப்ராக்டிஸ் செய்து கொண்டு இருந்தார் சீக்ருகி உன்ஹே பகுத் கியாதி மில் கையி அவருக்கு வந்து சீக்கிரமாகவே வந்து அவர் மிகப்பெரிய புகழை வந்து அடைந்தார் பெற்றார் உன் கி தினோ உன்கி பத்னி பீமார் ஹோ கயி ஸோ அந்த சமயங்களில் தான் வந்து உன்கி பத்னி அவருடைய மனைவி இதெல்லாம் யாரை பற்றி பேசிட்ருக்கோம் சர்தார் வல்லபாய் பட்டேல் ஸோ அப்போ தான் வந்து அவருடைய மனைவி வந்து உடல் நலக்குறைவு ஏற்பட்டார் சர்தார் பட்டேல் உன் கே ஷல்ய சிகித்ஸா கேள்யே மும்பைமே சோடுக்கர் வக்காலத்துக்கே காரியமே லகு கயே ஸோ அவர் தன்னுடைய மனைவி வந்து ஆப்ரேஷன் அறுவை சிகிச்சை பண்ணுவதற்காக மும்பையில் வந்து விட்டுட்டு மும்பையுமே சோடுக்கர் மும்பையில் விட்டுட்டு வக்காலத்தி காரியமே வழக்கு ஆடுவதற்காக அவர் வந்து அந்த வேலைக்காக சென்று விட்டார் ஏக்கு தின் ஜுவே அதாலத்துமே ஃபௌசாரி கே ஏக் முக்தமே கி வியஸ்து தே தபி உன்ஹே ஏக் தார் மிலா ஏக்கு தின் ஒரு நாள் வந்து அவர் கோர்ட்டில் அதாலத்துமே கோர்ட்டில் வந்து அந்த கேஸை வந்து வாதாடிட்டுருக்கிற சமயத்தில் ஏ முக்தமே கி பயிர்வி அந்த வழக்கு வந்து நடந்து கொண்டிருந்த அந்த சமயத்தில் தே அவர் வந்து ரொம்ப பிஸியாக வந்து இருந்தார் தபி அப்போது உன்ஹே ஏக் மிலா அப்போ அவருக்கு வந்து ஒரு தந்தி வந்து கிடைக்கிது உசே படுக்க உன் ஹோனே ஜேப்மே லியா அவர் முக்தமே கி பயிர்வி கர்ணே லகே ஸோ அவர் அதை படிச்சுட்டு உன் ஹோனே ஜேப்மே அவர் அதை படிச்சுட்டு அவருடைய ஜோப்பில் வந்து வச்சுட்டு ரக்குலியா வைத்து விட்டு முக்தமைக்கி கி பைர்வி சோ அந்த கேஸை வந்து தொடர்ந்து பயிர்வி கர்ணே அப்படின்னா தொடர்ந்து வந்து காம் எல்லா வேலையும் முடிந்த பிறகு சமாப்த் முடிந்த பிறகு ஆஹ் பாதுகி அதன் பிறகுதான் உன் ஹோனே அவர் தன்னுடைய மித்ரோ நண்பர்கிட்ட வந்து பத்தாயா கி சொல்றாரு என்னன்னா தார்மே அந்த தந்தியில் பத்தினி கீ மிருத்தியோ மனைவியினுடைய இறப்பு செய்தி தான் வந்து வந்திருந்தது அப்படின்னு சொல்கிறாரு விபத்தியுமே தைரியம் அவர் சாகஸ் பனாயே ரக்னே கா இசுசே படுக்கர் அவர் கியா உதாரன் ஹோ சக்தாகை விபத்தியுமே தைரியம் ஏதாவது ஒரு ஆபத்தான ஒரு சுச்சுவேஷனில் நமக்கு ஒரு கஷ்டமான இக்கட்டான ஒரு சுட்சுவேஷனில் வந்து ரொம்ப தைரியமாகவும் சாகசம் நிறைந்ததாகவும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு இதை விட இசுசே படுக்கர் இதை விட பெரியதாக வந்து கியா உதாரணம் வேற என்ன உதாரணத்தை வந்து சொல்ல முடியும் பத்தினிக்கு மிருத்யூக்கே சமய வல்லபாயிக்கு ஆயு கேவல் தேர்ட்டி த்ரீ வருஷிக்கு மனைவி இருந்தப்போ அந்த சமயத்தில் சமைய அந்த சமயத்தில் வல்லபாய் அவர்களுடைய ஆயு அவருடைய ஏஜ் வந்து வெறும் முப்பத்தி மூணு வருஷம் தான் உன் ஹோனே ஆஜீவன் विवाह விவாக் किया அவர் வந்து ஆஜீவன் தன்னுடைய வாழ்நாள் முழுவதுமே தூசரா விவாக் இரண்டாவது நிறுவனம் செய்து கொள்ளவில்லை இப்போ இதிலிருந்தே வந்து கொஷின்ஸ் கேட்குறாங்க கி பத்னி கஹா பீமார் படி வல்லபாய் பட்டேல் அவர்களுடைய பத்னி மனைவிக்கு வந்து மனைவி கஹா பீமார் இங்கே வந்து நோய்வாய்பட்டு இருந்தார் வல்லபாய் கி பத்னி கோத்ராமே பீமார் படி நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா வல்லபாய் பட்டேலினுடைய மனைவி வந்து கோத்ரால வந்து நோய்வாய்ப்பட்டு இருந்தார் கஹான்ற இடத்துல கோத்ரா எந்த இடம் அப்படின்றத மட்டும் எழுதுனா போதும் வல்லபாயினே அப்னிக்கோ கஹா தாக்கில் கியா வல்லபாய் பட்டேல் வந்து தன்னுடைய மனைவியினுடைய அந்த அறுவை சிகிச்சை ஆப்ரேஷன் பண்ணுவதற்காக கஹா தாக்கில் கியா எங்க வந்து அட்மிட் பண்ணியிருந்தார் எங்க வந்து அட்மிட் பண்ணிவிட்டு இவர் அந்த வக்கால அவருடைய அந்த வழக்காடுவதற்கான வேலைக்காக போய்விட்டார் வல்லபாயினே அப்பினி கே ஷல்ய சிகிச்சா கருணை கேலியே கே ஹாஸ்பத்தலுமே தாக்கில் கராயா ஸோ வல்லபாய் பட்டேல் அவர்கள் அப்பனி பத்னிக்கோ தன்னுடைய மனைவியினுடைய அறுவை சிகிச்சை செய்வதற்காக கருணை கேலியே செய்வதற்காக கே ஆஸ்பத்தல் மும்பையினுடைய ஹாஸ்பிட்டலில் வந்து தாக்கில் கராயா அதில் வந்து அட்மிட் பண்ணியிருந்தார் பட்டேல்னே அப்னி பத்னிக்கு மிருத்யூகா சமாச்சார் கபு தூசுரோம்கோ சுனாயா பட்டேல் வந்து அப்பினி பத்னிக்கு மிருத்யூ தன்னுடைய மனைவியினுடைய இறப்பு சமாச்சார் செய்தியை வந்து கபு எப்போ வந்து தூசுரோங்கோ சுனாயா எப்போ வந்து அடுத்தவங்க கிட்டே சொன்னார் அதாவது தன்னுடைய ஃப்ரெண்டு கிட்டே சொன்னார்ல அது எப்போ சொன்னார் பட்டேல்னே அப்னி பத்னிக்கு மிருத்யூகா சமாச்சார் முக்தமாக கதம் ஹோனே கே பா தூஸ்ரோங்கோ சுனாயா பட்டேல் வந்து அப்பினி பத்னிக்கும் மிருத்தியோ தன்னுடைய மனைவினுடைய இறப்பு செய்தியை முக்தமாக கதம் அதாவது அந்த வழக்கு வந்து முடிந்த பிறகு அந்த வழக்கில் தான் வந்து அவர் பிஸியாக இருந்தார் அப்படின்னு நம்ம இங்கே பார்த்தோம் இல்லையா பயிருமே வியஸ்தே அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா ஸோ அந்த வழக்கு வந்து முடிந்த பிறகு கதம் கோனே இப்போ முடிந்த பிறகுதான் வந்து தூசுரவங்கோ சுனாயா மற்றவர்கள்ட்ட அந்த விஷயத்தை பற்றி சொன்னார் அடுத்த

எந்த ஒரு ஆபத்தான சுச்சுவேஷன்லையும் வந்து கூடியவர் கிடையாது வே கடோர் முக்முத்ரா பிரதி லல்கார் வியக்தி அவர் வந்து கடோர் முக்முத்ரா ஒரு கடுமையான அவருடைய அந்த முகம் வந்து அப்படிப்பட்டதான ஒரு முகமாக இருக்கும் சத்ரு கே பிரதி லல்கார் அவர் வந்து எதிரிகளுக்கு எப்பவுமே வந்து அவங்களை எதிர்த்து வந்து எப்படி இருக்குன்னா அவருடைய கண்கள் ஆங்கே திக்கானேவாளே வியக்தித்தே ஒரு கோபம் நிறைந்த அந்த சிவந்த கண்களை வெளிக்காட்டக்கூடிய வியக்தித்தே மனிதராக இருந்தார் அத்புத் சங்கடன் கே காரன் உன்கா வியக்தித்துவ அந்நிய ஓம்சே சர்வதா அழகு ரகா அவருடைய அந்த அந்த தோட்டம் அந்த கட்டமைப்பு அப்படின்றது அதனுடைய அந்த மிகப்பெரிய அந்த சக்தி அந்த பவரின் காரணமாக அவருடைய வியக்தித்துவ அவருடைய அந்த கேரக்டர் ஸோ இதெல்லாம் மூலியமாக அந்நிய நேதா ஓம்சே மற்ற தலைவர்களிடமிருந்து சர்வதா அழகு ரகா முற்றிலும் மாறுபட்டவராக தனித்துவமானவராக அவர் இருந்தார் கே பாஸ் ஹர் கா உச்சித் பிரயோக் கர்நேகி சமத்தாத்தி இது நம்ம சாராஞ்சலி நம்ம பார்த்தோம் அவரிடம் வந்து கே பாஸ் அவர்கிட்ட எப்பவுமே ஹர் அவசர் ஒவ்வொரு வாய்ப்புகளையுமே வந்து உச்சித் பிரயோக் சரியான முறையில் பிரயோ உபயோகப்படுத்த அந்தமத்தா அந்த அந்த திறமை வந்து அவரிடம் இருந்தது சமதா தி இருந்தது வே வீரத்தா கே தே அவர் வீரத்தை பூஜிக்கக்கூடியவர் அடுத்து வல்லபாய் பட்டேல்கா நாம் கபுசே சர்தார் வல்லபாய் பட்டேல் ஹுவா அவர் உஸ்கா காரன் கியாத்தா வல்லபாய் பட்டேல் அப்படின்ற அந்த அவருக்கு வந்து சர்தார் அப்படின்ற அந்த பெயர் வந்து எப்போ வந்து கிடைத்தது அது எதன் காரணத்தினால அது கிடைத்தது அவருடைய பெயர் வந்து வல்லபாய் பட்டேல் ஸோ அவருக்கு சர்தார் அப்படின்ற அந்த பட்டம் எப்போது கிடைத்தது எதன் காரணத்தினால் நாக்பூர் கா ஜண்டா வல்லபாய் கி கர்மட்டா கா ஜுவலந்த் பிரமான்கே காரன் உன் ஹே சேனா பத்தி கா கௌரவ் மிலா நாக்பூரில் நடந்த அந்த ஜண்டா சத்யாகிரக கொடி சத்தியாகிரகத்தில் வல்லபாய் பட்டேலினுடைய அந்த கர்மட்டா கா ஜுவலந்த் அப்படின்னா அந்த அவருடைய அந்த வீரத்தினுடைய அந்த செயலினுடைய அந்த ஜுவலந்த் அப்படின்னா ஒரு ஜுவாலை அந்த தீ போல அவருடைய அந்த செயல் அந்த வீரம் நிறைந்த அந்த செயல் வந்து வெளிப்பட்டது அது அதற்கான ஒரு பிரமான்கை ஒரு ப்ரூஃபாக அது இருந்தது அவருடைய அந்த செயலினுடைய வெளிப்பாடாக ஜுவலந்த் பிரமான்கை அதனுடைய அந்த வெளிப்பாடாக அந்த இடத்துல அவர் செயல்பட்ட விதம் அமைந்தது அதற்கான ஒரு ப்ரூஃபாக இருந்தது ஜிஸ்கே காரன் அதன் காரணத்தினால்தான் அவருக்கு சேனாபதி அப்படின்ற அந்த கௌரவம் கிடைத்தது உன்கோ சபுசே அதிக் பிரசித் பார்டோலி கே சத்யாகிரக்சே மிலி அவருக்கு சபுசே அதிக் பிரசித் எல்லாவற்றையும் விட அதிகமான ஒரு புகழ் வந்து பார்தோலியில் நடந்த அந்த சத்தியாகிரகத்தில் வந்து மிலி கிடைத்தது இஸ்கி சஃலதா சேகி உன்கோ சர்தார் கா நாம் இந்த வெற்றியின் காரணமாக சஃபலத்தா இந்த வெற்றியின் காரணமாகத்தான் அவருக்கு சர்தார் அப்படின்ற அந்த பெயர் கிடைத்தது அடுத்து லாஸ்ட் தேர்ட் கொஷின் சுதந்திர பாரத் மே பட்டேல்ஜிக்கு சேவாயின் கியா கியா தீம் யா கியோ கோ லோஹ் புருஷ் கே தேஹே ஸ்வதந்திர சுதந்திர பாரதத்தில் சுதந்திர இந்தியாவில் பட்டேல்ஜி அவர்களுடைய சேவை என்னென்ன யா கியூ லோஹ் புருஷ் ஏன் வந்து பட்டேல் அவர்களை வந்து லோஹ் புருஷ் இரும்பு மனிதர்னு அழைக்கிறோம் பட்டேல்ஜி சுதந்திர கே உப பிரதான் மந்திரி பணி பட்டேல்ஜி அவர்கள் வந்து சுதந்திர பாரதத்தினுடைய உப துணை பிரதான மந்திரியாக ஆனார் கிருஹவிபாக் அவர் ரியாசத்தி விபாக் உன்ஹே சொ அதாவது கிருஹ விபாக் அப்படின்னா உள்துறை மற்றும் அந்த சமஸ்தானங்கள் நிறைய சமஸ்தானங்கள் வந்து பாரதத்தில் அப்போ இருந்தது ஸோ அந்த துறைகளில் வந்து அவரிடம் சௌம்பே கையே ஒப்படைக்கப்பட்டது சௌம்பே அப்படின்னா ஒப்படைத்தல் கோ பாரத் கே சாத் அவர் வந்து ஏறக்குரிய லகுபகு அப்படின்னா ஏறக்குரிய வந்து ஒரு அறநூறு சமஸ்தானங்கள் அந்த மாதிரி பிரிந்து பிரிந்து பிளவு இருந்த அந்த சமஸ்தானங்களை வந்து பாரத் கே சாத் பாரதத்தினோடு வந்து ஜோடா இணைத்தார் இஸ் விஷயமே ஹைதராபாத் सख्त சாத் करने में उन्होंने संकोच नहीं किया இந்த விஷயத்தில் இந்த மாதிரி அந்த சமஸ்தானங்களை இணைக்கக்கூடிய அந்த விஷயத்தில் வந்து ஹைதராபாத்தினுடைய நிசாம் கிட்ட வந்து அவர் வந்து சக்து வியவஹார் ஒரு ஸ்ட்ரிக்டாக வந்து அந்த நடந்து கொண்ட நடந்து கொள்வதில் வந்து அவருக்கு உன்கோனே யாருக்கு சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களுக்கு சங்கோச் நகிங்கியா எந்த ஒரு சங்கோச்சமும் இல்லை நாம் இப்படி நடந்துக்கலாமா ஓகேவா இல்லையான்னு ஏன்னா வந்து பாரதத்தோட அந்த சமஸ்தானங்களை எல்லாம் இணைக்கணும் அப்படின்ற விஷயத்தில் அவர் தீவிரமாக இருந்தார் பட்டேல் ஜி பட்டேல்ஜிக்கு சேவாயே அனுப்பம் தீ அவருடைய அந்த சேவை அப்படின்றது நாட்டுக்கு ஒரு உன்னதமான ஒரு சேவையாக தனித்துவமானதாக இருந்தது இஸ்லியே ஹம் உன்கோ லோஹ் புருஷ் கெக்தேகே இதனால தான் நாம் அவரை இரும்பு மனிதர் அப்படின்னு அழைக்கின்றோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் எடுத்த இந்த சர்தார் வல்லபாய் பட்டேல் அப்படின்ற இந்த கத்தியம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதனுடைய அபியான்ஸ் ஆரான் எடுத்தாச்சு இதோட வந்து இந்த மத்தியமா நியூஸ் சிலபஸ் ஃபுல் புக்கும் முடிஞ்சு எல்லாமே வந்து ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது செக் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் எடுத்த இந்த லெசன் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் புரிஞ்சுக்கிறேன் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட் எல்லோரும் நல்லா படிங்க நல்லா படித்து நல்லபடியாக ப்ரிப்பேர் ஆகி எந்த வித டென்ஷனும் இல்லாமல் எக்ஸாமில் நல்லபடியாக எழுதுங்க நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் Bye!